எஸ் இனி நம்ம இந்த வீடியோல நம்ம வந்து எதை பத்தி பேச போறோம்ங்களா? பொடாங் புரியுதா எந்த டாபிக் பத்தி? எஸ் ஹவு டு கண்ட்ரோல் பேட் வேர்ட்ஸ் கூட நம்ம வந்து சொல்லலாம். எஸ் அதை பத்தி தான் இனி நம்ம இந்த வீடியோல வந்து பேசலான் இருக்கேன். யாருக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கோ இல்லையோ தெரியல, எனக்கு இருக்கும், என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இருக்கும்டா. எஸ் ஏன்னா வந்து நம்ம எடுத்த உடனே எல்லாருக்கிட்டையும் நம்மளால வந்து அந்த கெட்டவத்தை வந்து பேச முடியாது. பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கிறப்போ நம்ம வந்து நான் சொல்லவா வேணும், ஏழுந்து பிடிச்சி ஜெட்டு வரைக்கும், அதே மாதிரி ஆயிந்து பிடிச்சி புரியுதா எல்லாம் ஆயிந்து பிடிச்சி எல்லாமே ஏ டு ஜெட் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். கெட்ட வார்த்தையை தமிழ்லேயே ஆகட்டும் இல்லை இங்கிலீஷ்லேயே ஆகட்டும் தெரிஞ்சு வச்சிருப்போம். அது சடனாக நம்மளுக்கு கோவத்தில் இருக்கிறப்ப பொட்டங் பத் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பேசிருவோம். அது அந்த வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஆமாம் சொல்ல முடியாது, அது கூட இருக்கிறவங்களோட தப்பு. ஓகேவா? எஸ் அது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது பேட் வேர்ட்ஸை பற்றி தான் இனி நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பேசலான் இருக்கோம். எஸ் வீடியோவில் போகிற முன்னாடி திஸ் இஸ் அர்ஜுன் குமார், வாங்க வீடியோவில் போகலாம். எஸ் ஹவு டு கண்ட்ரோல் யர் பேட் வேர்ட்ஸ்னு சொல்லி கேட்டிங்கன்னு வைங்களேன், அது சாதாரண விஷயம் இல்லாடா அதெல்லாம். எஸ் அது ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் வந்து ஆனால் வந்து ஆஸ்க் யர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் யர் ஹெல்ப். எதுக்கு இன்னும் கெட்ட வார்த்தை பேசுறதுக்கா? அவனால தான்டா நான் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன்ட்டு நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க. பட் ஆனால் ஆஸ்க் யர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஹெல்ப். எஸ் எதுக்காகனா வந்து டேய் நீ கெட்ட வார்த்தை பேசு இல்லை எது வேணாலும் பேசு, ஆனால் ஏன் முன்னாடி பேசாத? ஏன்னா நீ என் கிட்ட பேசுறப்போ வந்து நானும் உன்கிட்ட கெட்ட வார்த்தை பேசுவேன். ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் இதுதான், அவன் பேசுறதுனால தான் அவங்களும் பேசுகிறோம். அப்போ அவனை அதை கட் பண்ண வச்சோம்னு வைங்களேன், டேய் நீ எங்கன்னா பேசிக்கோ அது அங்கே எங்கன்னா பேசிக்கோ, என் முன்னாடி பேசாத என்கிட்ட பேசாதன்னு சொல்லி கட் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர்ல நம்ம சக்சஸ் ஆகிடுவோம். அப்போ ஃப்ரெண்டுங்கள்கிட்ட கெட்ட வார்த்தை பேசுறது கண்ட்ரோல் ஆகும். ஜெயிச்சுட்டோண்டா மாறா? எஸ் ரெண்டாவது ப்ரொசீஜர் வந்து ஆனால் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வேர்ட்ஸ். ரீப்ளேஸ்மெண்ட் வேர்ட்ஸான்னு சொல்லி கேட்டிங்கன்னு வைங்களேன், அவன் எப்படியா இருந்தாலும் நம்ம கிட்ட கோவத்தை ஏற்றப்போ கோவத்தை ஏத்துறப்போ நம்மளுக்கு வந்து பொட்டாங் பூக்கள் பூக்கும் தருணம் ஆர் உயிரேன்ட்டு அந்த வேர்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ எப்படின்னா வந்து வாட் த ஃப்ளையிங் மேன், வாட் அ ஃப்ளையிங். சம்மந்தமே இல்லாமல் பரவாயில்ல, சடனாக அந்த கோவத்தை வரப்போ அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இந்த வேர்ட்ஸை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிக்கணும். எஸ் ஏன்னா வந்து நம்ம கெட்டவத்தை பேச ஆரம்பிச்சோம்னு வைங்களேன் பரம்பரையே இருப்போம், அவனோட பரம்பரையே இருப்போம். எஸ் அவனும் நம்ம பரம்பரையே இருப்பான். அதனால தான் மொத்தத்தில் நம்ம எந்த ஒரு கெட்டவர்த்தை திட்ட ஆரம்பித்தாலுமே வந்து பொண்ணுங்களை தான் திட்டுறோம். எஸ் அடுத்த ஒரு ப்ரொசீஜர் வந்து ஏன்னா வந்து ட்ரெயின் யுவர் பிரெயின். என்னடா புதுசு புதுசாக சொல்கிறீன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ் ட்ரெயின் யுவர் பிரெயின்னா வந்து ஏன்னா வந்து உங்கள் மூளையை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். எஸ் நம்ம எந்த ஒரு வார்த்தை பேசுகிறோன்றத வந்து யோசிக்க வைக்கணும். அண்ட் எந்த ஒரு வார்த்தை நம்ம கரெக்டாக பேசுகிறோமா இல்லையான்னு சொல்லி நம்ம மூளையை வந்து ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா வந்து நம்ம சும்மா சும்மாவே போடா சூ சும்மான்ட்டு நம்ம கெட்டார்த்த பேசுவோம். போடா மழை வருகிறது மழை வருகிறதுன்னு சொல்லி அந்த இடத்த ஃபில்லப் பண்ற மாதிரி அளவுக்கு வந்து நம்ம பிரெயின் வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கணும். எஸ் கெட்ட வார்த்தையா அப்படின்னா என்னன்ற அளவுக்கு வந்து நம்ம மூளை வந்து ட்ரெயின் பண்ணணும். அதுக்காக நம்ம என்னென்னலாம் பண்ணோம்னா வந்து சில பல பிளான் ஒண்ணு பண்ணணும், ஒரு ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு. எஸ் இனி நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், எஸ் இனி நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், கோவத்தை ஏத்துக்கடா நான் கெட்ட வார்த்தை பேசுறேன் இல்லையா மட்டும் பாருங்கடான்னு சொல்லி என்னதான் அவனுங்க நம்ம எதிரில் இருக்கிறவனுங்க நம்மள வந்து கோவத்தை ஏத்தனாலும் சரி மூளையை கண்ட்ரோல் பண்ணி வாயும் கண்ட்ரோல் பண்ணி கெட்ட வார்த்தையா அப்படின்னா என்ன போடா சும்மா அடிச்சிட அடிச்சிட போறேன் இந்த அளவுக்கு நம்ம வந்து பேச ஆரம்பிக்கணும். பேசிக்கான எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும்னு வைங்களேன், கிளாஸ்ல ஃப்ரெண்டுங்க இருப்பானுங்க அப்பயே நம்ம வந்து போடா பூக்கள் பூக்கும் தருணம் ஆர் உயிரேன்ட்டு பேசிருவோம். நான் இப்போ கூட பேசுவேன், பட் ஆனால் மியூட்டெல்லாம் போனால் அது பெரிய ப்ரொசீஜரு அதெல்லாம் எதுக்குன்ற மாதிரி தான் இருக்கேன். இது அப்படியே போட்டாலும் என்ன பண்ணிட்டுருக்கேன் நீங்கள்லாம். எஸ் அதனால தான் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும் அந்த வார்த்தையை. நம்ம கிளாஸில் பேசுவோம் அந்த பொண்ணுங்க, ஷி இவன் இப்படி பேசுகிறான், இந்த ஒரு காரணத்துக்கு தான்டா என்னை பிளாக் பண்ணாங்க ஒருத்தவங்க. எஸ் உண்மையிலுமே தான்டா சொல்லிட்டு இருக்கேன், நான் வந்து ஒருத்த அடிச்சிட்டான், நான் எழுதிட்டு இருந்து அடிச்சிட்டான் போட்டான் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எஸ் திட்டேன், கிளாஸ் ரூம் எல்லாம் பார்த்துட்டாங்க பொண்ணுங்க, அதனால தான்
என்கிட்ட யாரும் பேச வர மாட்டேன்றாங்க சொல்லி எனக்கும் தோணுச்சு ஃப்ரெண்டுங்களுக்கும் தோணுச்சு ஏகப்பட்ட கேட்டார்த்த பேசுறாங்கல்லாம் புரிஞ்சிருதா இப்போ புரியுதா நம்மளுக்கு நம்ம கிட்ட எதுக்காக பொண்ணுங்க பேச மாட்டாங்கன்னு ஏண்டா நம்ம கிளாஸ் பொண்ணுங்க பேசினாங்க நம்ம கிட்ட பேசலாம் என்னன்னு சொல்லி நம்ம நினைப்போம் படானா இப்ப நம்ம என்ன பண்றோமோ அததான் வெளியவும் வரும் வெளிய கொஞ்சம் நம்ம வந்து டீசெண்டா நடக்க ஆரம்பிக்கணும் வந்தா அம்மால போனா ஏறுன்னு போடான்ட்டெல்லாம் போக கூடாது புரியுதா எஸ் இப்ப எப்படி நான் ரீப்ளேஸ் பண்ண அந்த ஒரு வேர்ட அதே மாதிரிதான் நீங்களுமே வந்து மாத்த ஆரம்பிக்கணும் பேட் வேர்ட்ஸ் கம்மி பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து திட்டுறதே எல்லாமே வந்து பொண்ணுல தான் திட்டுறோம் அவன் ஏதோ ஒரு பையன் வந்து பொண்ணை வந்து சைடு அடிச்சுட்டு இருப்பான் வேற திட்டுவான் பொம்பளை பொறிக்கன்னு சொல்லி பொண்ணுங்களா தான் திட்டுற மாதிரி வரும் நீ ஒரு ஆம்பளை பொறிக்கடான்னு நம்ம திட்டணும் இதுக்கப்புறம் எஸ் ரீப்ளேஸ் பண்ணடா எல்லாரோடையுமே எஸ் ஏர் ஏர் போட்டா ஏர் போட்டா ஃப்ளை இந்த மாதிரி வாட் அ ஃப்ளை இந்த மாதிரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணி திட்ட ஆரம்பிக்கலாம் எஸ் நானுமே இதை வந்து ஃபாலோ பண்ணலான் இருக்கேன் நீங்க எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட்ல வெளி பண்ணுங்க அண்ட் என்ன மாதிரி எத்தனை பேர் வந்து என்ன மாதிரி இல்ல நீங்க எல்லாம் யாருங்க தான் அதான் கெட்டாத பேச ஆளுங்க தான் மறக்காம அதையும் கமெண்ட்ல வெளி பண்ணுங்க இன்னைக்கு இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு என்ன தோணு சொல்லி அதையும் மறக்காம கமெண்ட் வெளி பண்ணுங்க இன்னைக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம பிடிச்சி ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல இன்னும் யார் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்ம போட ஒரு டிசைன் நோட்டிபிகேஷன் திரும்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அதுவும் இல்லாம நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ட்விட்டர் லிங்க் வந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க நாளைக்கு நான் இன்னொரு வித்தியாசமான டாபிக் சந்திக்கிறேன் பை கைஸ்